அஷேன் சேனாரத்ன போயிட்டு போகும்பொழுது அவருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. அப்போ போலீஸும் எலியட தாண்டாவ் ஏய் பே 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 மே பிரஜாசந்திரவாதி ஐட்டீ மங்க அபேட்சகே மங்க அபேட்சகே கே கஹண்ட இந்த பா மாவ யவண்ட இந்த பா மங்க கே கஹனவா மங்க கே கஹனவா ஏய் தமிதா என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க உனக்கு எல்லாம் தேவை அரசியலலாம் நீ போய் நடிப்பு பார்க்க வேண்டியதானே உனக்கு எதுக்கு வந்து அரசியல் அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி தமிதாக்கு கண் பட்டுச்சோ என்னமோ தெரியல. மத்தியவர கமிஷன் சபாவ அப்ப ஏம தேசபாலனை கரும் அப்ப ரட்டே மே ஆ ஓ அப்ட பேலு अक्टोबर மாதம் 11 ஆம் தேதி இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல இந்த மாதம் வந்து ஸ்பீடா போறதும் தெரியல இத தாண்டி நேத்து வந்து நாம பேசும்போது இறச்சல் அப்படினு சொல்லிருந்தீங்க அதிகமான மழை வந்து பெய்ஞ்சிட்டு இருந்து அதனால கொஞ்சம் சத்தமா பேச வேண்டியதாக இருந்தது அதனால சாரி எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு வந்து கேட்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாட்டுல வந்து காலநிலை வந்து சரியில்லை அந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில ஒரு தேவை கருதி காலையில ஒருத்தர பார்க்கிறதுக்காக ஜெனரல் ஹாஸ்பிடல் போயிருந்தேன் போய் வரும்பொழுது ஒரு 6:45 இருக்கும் மார்னிங் கொழும்பு கிளைமேட்டை பார்க்கும்பொழுது நுவரலியா மாதிரி இருந்துச்சுங்க என்னங்க இப்படி இருக்கு அவ்வளவு காத்து ஜில்லுன்னு காத்து சோன மழை அவ்வளவு அழகான ஒரு கிளைமேட்டாக இருந்தது ஆனா கொழும்புக்கு அப்படியான ஒரு காலநிலை மாற்றம் வரும்பொழுது கொஞ்சம் ஆபத்து தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாச்சும் ஒரு பஸ் ஹோல்ல பஸ்ஸை நிறுத்தி வைக்கும்போதோ என்ன நம்மளுடைய வாகனங்களை நிறுத்தி வைக்கும்போதோ எந்த மரம் எப்ப நமக்கு மேல விழுன்னு அப்படி நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு கொழும்பு கொஞ்சம் பாதுகாப்பற்றதாக தான் காணப்படுது அதனால அந்த கொழும்ப வந்து வளமைக்கு மாற்றமாக இப்படி ஒரு கிளைமேட்ல பார்க்கும்பொழுது அடடா கவிதை கவிதையா வருதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது சோ உங்க ஊர் என்ன உங்க ஊர்ல மழையா வெயிலா அதாவது பாத்தீங்கன்னா கம்பாவில் இருக்கக்கூடிய அத்தனங்கள் ஓயாவுக்கு அண்மையில் உள்ள இடங்கள் எல்லாம் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு அதனால உங்க ஏரியா மண் சரிவு ஏற்படக்கூடிய பிரதேசமாக இருக்கும் இல்லைனா வந்து காத்தடிக்கக்கூடிய பிரதேசமாக இருக்கும் பெரிய பெரிய கந்தையில இருக்கும் அதாச்சும் வந்து மலையில இருக்கும் அப்படியான ஏரியாக்கள்ல வந்து இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சிஜிசி டாக் ஷோ சார்பாக வந்து சொல்லிக்க விரும்புறோம் தேர்தல் நடவடிக்கைகள் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதோட இன்னைக்கு நண்பகலோட பாத்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் செய்யற அந்த கால வரையறை வந்து முடிஞ்சு போயிருச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் 764 வேட்பு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுதான் இதுல பாத்தீங்கன்னா 22 தேர்தல் மாவட்டங்கள்ல 690 அணிகள் வந்து போட்டியிடுறாங்களாமா இதுல 74 வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதிகமான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுகள் போட்டியிடும் மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் திகாமடுல்லை மாவட்டத்துல தானே அதிகமான கட்சிகளும் சுயேட்சை குழுக்கள் வந்து போட்டியிடுறாங்களாமா கிட்டத்தட்ட 64 அணிகள் வந்து அங்க போட்டியிடுறாங்களாமா 72 வேட்பு மனு தாக்கல் வந்து அங்க வந்து செஞ்சிருந்தாங்களாமா அதுல வந்து 8 நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆக குறைந்த அணிகள் ஆக குறைந்த சுயேட்சை குழுக்கள் போட்டியிடக்கூடிய மாவட்டமாக பொலனறுவ மற்றும் முனராகலை மாவட்டம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னைக்கு மிக முக்கியமாக என்னன்னா இன்னைக்கு நண்பகல் 12:30 இருந்து 1:30 மணி வரைக்கும் வேட்பு மனுக்கள் மீதான ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வந்து கொடுத்திருந்தாங்களாமா இப்ப நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு இல்லையா வேட்பு மனு தாக்கல் செஞ்சு நிராகரிக்கப்பட்ட சில குழுக்கள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நீங்க வந்து நீதிமன்ற முறை மூலமாக நீங்க வந்து நாடி அதுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் அங்க ரோட்ல நின்று இங்க ரோட்ல நின்று ஏன் என்னை வந்து நிராகரிச்சுட்டாங்க ஏன் என்னோட கட்சியை வந்து இவங்க எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சண்டை போடாம நேர்மையான முறையில வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேட்பு மனு தாக்கல் செஞ்ச காலை அறை வரையறை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரணிகள் ரோட்ல நின்று கதைக்கிறது ஊர்ல நின்று கதைக்கிறது பெரிய பெரிய கோஷங்கள் எழுப்புறது எல்லாமே தடைன்னு சொல்லிட்டு பிரதி போலீஸ் மாதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்க மீறினீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க நடந்து கொள்றதை பொறுத்து தான் இந்த தேர்தல் சுதந்திரமான முறையில வந்து நடக்கும் இப்ப எப்படி ஜனாதிபதி தேர்தல் வந்து அப்படியே ரொம்ப
ரொம்ப அடக்கமாக நடந்து முடிஞ்சதோ எந்த ஒரு அலப்பறையும் இல்லாம நார்மலா போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலை வந்து நாங்க நடத்தணும் அதுக்கு நீங்க முதல்ல ஒத்துழைக்கணும்பா அப்படிங்கற மாதிரி சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வந்து சொல்லி இருக்காங்க இதுக்கு இடையில தேசிய மக்கள் சக்தி சார்பில் வந்து கொழும்பு மாவட்டத்துல போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் அவர்களுடைய தலைமையில வந்து இன்னைக்கு அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஊடகவியலாளர்கள் எல்லாம் ஓடி போய் ஹரிணி கிட்ட கேட்ட விஷயம் பிரதமர் கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா 113 எடுப்பீங்களா பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறதுதான் இல்ல இவ்வளோ சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இப்ப எதுவும் பண்ண முடியாது ஏன்னா தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் இதாதான் இருக்கணும் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க ஹரிணி அதுக்கு சொன்னது என்னன்னா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்குங்க எங்களுக்கு ஒரு பெரிய பெரும்பான்மை வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மத்தது எங்களுக்கு இந்த கல்வர்களோட திருடர்களோட இந்த நாட்டை சூறையாடினவங்களோட எந்த தொடர்புமே கிடையாது தொடர்பு கூட நாங்கள் வச்சுக்கவும் மாட்டோம் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறோம் ஆனால் அவங்களோட சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக என்னென்ன உறுதிகள் எல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் கொஞ்சம் பொறுங்களேன் ஏன் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹரிணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஹரிணி அமரசூரி அவர்களினுடைய நடவடிக்கைகள் ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ நார்மலாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தேர்தல் பிரசாரத்தின் போது மேடைகளில் முழங்கின ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதானி அவர்களினுடைய காற்றாலை திட்டத்தை வந்து நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ஏன்னா இன்னைக்கு அம்பானியை விட அதானி தான் உயரத்தில் இருக்காரு அதானியை மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாது ஆட்பலமும் பணபலமும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட நபர் தான் வந்து அதானி அவர்கள் ஸோ கௌதம் அதானி அவர்களுடைய குழுமத்தோட மோதுறது அப்படிங்கிறது இலங்கைக்கு ஒரு ஒரு டாஸ்க் எல்லாம் இல்லை அது ஒரு 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 யுத்தம் மாதிரி ஆகிரும் அப்போ இப்போ ஜனாதிபதியாக வந்ததுக்கு அப்புறம் அனுரா அவர்கள் கொஞ்சம் சுமூகமாக போற மாதிரி தெரியுது அதானிக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா டெல்லி பிரதமர் வர சொல்லியிருக்காரு மோடி வர சொல்லியிருக்காரு இந்தியாவில இருந்து உயர்ஸ்தானிகள் வர்றாங்க வெளிவிவகார அமைச்சர் வர்றாங்க ஜெய்சங்கர் வந்தார் இப்படி நிறைய பேர் வந்துட்டு போறாங்களே எல்லாருடைய நல்லா தானே இருக்காரு அனுரா அவர்கள் ஏன் எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு இல்லைன்னா இப்ப நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா இப்ப தேர்தல் அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் சில சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இதுல இன்னைக்கு நடந்த இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய போனாங்க இல்லையா மாவட்ட செயலகத்துக்கு கொழும்புல வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு தானே கடைசி டைம் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய பிரபலமான யூடியூபர் அஷேன் வந்து போயிருந்தாரு அஷேன் வந்து போயிருக்கிற டைம்ல இவங்க வந்து ஒரு இளைஞர்கள் சார்பில் வந்து சுயேட்சையாக போட்டிடலாம்னு சொல்லிட்டு அஷேன் சேனாரத்ன போயிட்டு போகும்பொழுது அவருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது அஷேனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அஷேனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு யூடியூப் சேனல் இருக்கு அவருக்கு இந்த பிரியாணி கடை இருக்கு ஒரு சமூகத்தில் சொசைட்டியில் இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு இளைஞராக வந்து அவர் இருக்காரு அங்கே போன உடனே அவரை வந்து நிராகரிச்ச உடனே அவர் அங்கேயே வச்சு ஒரு லைவை போட்டாரு என்னப்பா இளைஞர்களுக்கு வழிவிடுங்கன்னு சொல்றீங்க ஆட்சிக்கு இளைஞர்கள் வரணும்னு சொல்றீங்க ஆனால் நம்ம நாட்டினுடைய அரசியல் என்ன சொல்லுதுன்னா அந்த பழைய ஆட்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சஜித் அவர்களை ரணில் அவர்களை சாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அது மாத்திரமில்லை இதுதான் எங்களுடைய நாட்டினுடைய நீதியா அஷேனுக்கு வந்து இன்னைக்கு மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து சொன்னாரு என்ன பேசுறதுனாலும் இங்க பேசாதீங்க அப்படின்னு இல்ல இல்ல நீங்க என்ன இப்ப என்ன பேச வேணாம்னு சொல்றீங்களா நான் வந்து யூடியூபருங்க நான் வந்து சோசியல் மீடியால நான் வந்து ஒரு ஒரு இதா இருக்கேன் நீங்க என்ன வந்து நீங்க பேச சொல்றீங்க நான் கத்துவேன் சத்தம் போடுவேன்னு சொன்ன உடனே அங்கிருந்தே அவர் லைவை போட்டாரு கிட்டத்தட்ட 1 மில்லியன் அளவுக்கு அந்த வீடியோ வந்து வியூஸ் போயிருக்கு அதுக்கப்புறமும் அஷேன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நான் அந்த தேர்தல் செயலகத்துல மாவட்ட செயலகத்துல வச்சு பேசின ஒரு சில விஷயத்த போடுறேன் அவர் கேட்டதுல நியாயம் தான் கொஞ்சம் பாத்துருவாங்களேன் பாரம்பரிய தேசபாலு
අපිට තන්දිල්ලන්න බෑලු ලංකාවේ කොල්ලෙක්ට තනි කොල්ලෙක්ට තන්දිල්ලන්න බෑලු මේ ඉන්නේ අපි මැතිවරණ කොමිසමේ දැන් අපි පොලිසියෙන් එලියට දාන්න ආවෝ ඇයි බෑ 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 මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය මං අපේක්ෂකෙයි කෑ ගහන්න දෙන්න බා මාව යවන්න දෙන්න බා මං කෑ ගහනවා ඔව් දැන් මගේ නාම යෝජනා බාර දුන්නේ වගකීමක් නැති මිනිස්සුෙක්ලු පිළිගත්තේ නැති මිනිස්සුෙක්ලු මගේ නාම යෝජනා බාර දුන්නේ මේ හොරු ටික තාමත් ඇවිල්ලා එකට ඉන්නවා JVP එක රනිල් සජිත් ඔක්කොම එකට ඉන්නවා අපිට මේ පාර තන්දිල්ලන්න බෑලු යාලා ලංකාවේ පාරම්පරික දේශපාලනේ තමයි තාමත් රට පාලනය කරන්නේ ගයිස් ලංකාවේ රට තාමත් පාලනය කරන්නේ පාරම්පරික දේශපාලනේ අපිට නාම යෝජනා දෙන්නේ නැහැලු අපි ලස්සනට කොල්ල කෙල්ල සෙට් එකක් දැම්මා ස්වාධීනව කොළඹින් අපිට තන්දිල්ලන්න බෑලු මෙයාලා ඉතින් ඔය විදිහට නම් රටේ දේශපාලනය කරන්න යන්නේ අදෝඩ මිහ මුඛ්‍යමාන විශ්යම් ඉපෝ අශේන් අවர்களினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட மாதிரியே மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து தங்களோட வேட்புமனுவை வந்து தாக்கல் செஞ்ச நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போதே நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது ஜனநாயக தேசிய முன்னணி சார்பில் அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தார் நம்மளுடைய வியாழேந்திரன் அவர்கள் அவரினுடைய கட்சி வந்து இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டது அப்படினு சொல்லிருக்காங்க அந்த கட்சி சார்பாக எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்களாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் போயிருக்கு இன்னைக்கு அஷேனுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் வியாழேந்திரனுக்கு நடந்தது அதே மாதிரி தமிதா அபேரத்ன நடிகை இந்த தமிதாவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருந்தது அன்னைக்கு ராஜாங்கன தேரர் கூட ஏ தமிதா என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க உனக்கு எல்லாம் தேவை அரசியல் எல்லாம் நீ போய் நடிப்பை பார்க்க வேண்டியதானே உனக்கு எதுக்கு வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அதே மாதிரி தமிதாவுக்கு கண் பட்டுச்சோ என்னமோ தெரியல ரத்தினபுரி மாவட்டத்தில் அவருடைய பெயர் நியமன பட்டியலில் இருந்துதான் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க பட் லிஸ்ட்ல அவங்களோட நேம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு கடைசியில தமிதாவும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப இதெல்லாம் போக உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் கொடுக்க போறேன் என்னன்னா என்பிபி சார்பிலையும் இப்ப உள்ள ஆளுங்கட்சி சார்பிலையும் எஸ்ஜேபி சார்பிலையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரணில் அவர்களினுடைய சைடு பாத்தீங்கன்னா புதிய ஜனநாயக முன்னணி சார்பிலையும் பாத்தீங்கன்னா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் நேஷனல் லிஸ்டுக்குரிய ஆட்களினுடைய பேரை வந்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு கட்சி 29-27 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பா நீங்கலாம் நேஷனல் லிஸ்ட்ல வந்திருக்கீங்களா பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்பிபி தேசிய பட்டியல்ல வந்து கிட்டத்தட்ட 27 பேர் வரைக்கும் இருக்காங்க அதுல வந்து ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இருக்காங்க என்பிபி காக அந்த டைம்ல இருந்து குரல் கொடுத்திருந்தவர் பிமல் ரத்நாயக்க வசந்த சமரசிங்க இருக்காரு கலாநிதி அனுர கருணா திலக்க பேராசிரியர் உப்பாளி பணிலகே சுரங்க உதேஷ் வீரரத்ன இப்படியே இந்த அப்துல் ஃபதாஹ் முகமது இக்ரம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த என்பிபி பட்டியலில் உள்ள ஆட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது கலாநிதிகள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் பொறியியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல அறிவாளிகளாக வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதோட மிக முக்கியமாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வரைக்குமே வந்து தேர்தலில் போட்டியிடாம விலகிருக்காங்க அவங்களுடைய நேம் வந்து தேசிய பட்டியலில் வந்து இருக்கு நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா ஒரு 4-5 பேரை சொன்னோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில சில பேர்களை வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறோம் வர வர உங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அதாவது அமைச்சரவையின் அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த வாட்டி வந்து தேர்தலில் இருந்து விலகிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி விமல் வீரவங்ச வந்து போட்டியிடல இப்படி நிறைய பேர் போட்டியிடல இல்லையா அந்த கடந்த அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக இருந்த பிரசன்ன ரணதுங்க அவர்கள் போட்டியிடல கடந்த அரசாங்கத்தில் வந்து தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சராக இருந்த கனக ஹேரத் வந்து போட்டியிடல எஸ்எல்பிபியினுடைய அம்மாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ போட்டியிடல எஸ்எல்பிபி ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டபிள்யூடிஜே செனவிரத்ன அவர்கள் போட்டியிடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசா நாயக்க யூஎன்பியினுடைய பிரதி செயலாளர் அகில விராஜ் காரியவசம் என்னாச்சு அகில விராஜ் காரியவசத்துக்கு அவர் போட்டியிடல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்ஷ அலி சப்ரி அவர்கள் காமினி லொக்குகே அவர்கள் மைத்ரிபால சிறிசேன ரணில் அவர்கள் சம்பிக்க அவர்கள் ஷெஹான் சேமசிங்க டலஸ் அலக பெருமை நாலக்க கொடஹேவா லக்ஷ்மண் கிரியல்ல பந்துல குணவர்தன மாவை சேனாதி ராஜா சி வி விக்னேஸ்வரன் ஐயா இவங்க எல்லாமே வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் நேஷனல் லிஸ்ட் பேர் வந்து கொடுத்திருக்காங்கன்னு அந்த வகையில எஸ்எல்பிபியினுடைய நேஷனல் லிஸ்ட்ல வந்து ரொம்ப முக்கியமானவங்க இருக்காங்க அதுல தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜானக திச குட்டியாராச்சி அவர்கள் நடிகையா இருக்கக்கூடிய அனுஷா தமயந்தி அவர்கள் அதுக்கப்புறம் இதுல தெரியாத பேர்கள் நிறைய இருக்குங்க தேர
தேரர்கள் கூட இருக்காங்க பியானந்த தேரர் இருக்காங்க புறாவேல தம்மரத்ன தேரர் இருக்காங்க பேராசிரியர் திஸ்ஸ வித்தார்ன வந்து நேஷனலிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கெட்டகோட கொடுத்திருக்காங்க எஸ்எல்பிபியினுடைய முன்னாள் தேசிய பட்டியல் உறுப்பினராக இருந்த மர்ஜான் ஃபலீல் அவர்கள் வேறுவலை சேர்ந்த அவரும் வந்து இந்த வாட்டி இருக்காரு கிட்டத்தட்ட 29 பேர் அதுல வந்து கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க இதுலயும் பொறியியலாளர்கள் பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க இதுல அந்த ஒரு ஃபிலிம் டைரக்டர் கூட இது இருக்காருங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க எஸ்ஜேபி சார்பில் தேசிய பட்டியலில் யார் யாருடைய நேம வந்து இங்கே வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 29 பேர் ரஞ்சித் மத்தும பண்டார இம்தியாஸ் பாக்கீர் மாக்கா டலஸ் அழகப்பெருமை சாகரன் வித்யாதிரன் நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க ஜிஎல் பீரிஸ் சுதர்ஷினி ஃபெர்னாண்டோ புள்ளே உப்புல் ஜெயசூரிய மஹிமி மெண்டிஸ் உப்புல் பண்டார திசாநாயக்க ரோஹன லக்ஷ்மண் பிரியதாச லிஹினி ஃபெர்னாண்டோ ரவீந்திர சமரவீர அத்துல சமரகோன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பேர்கள் இருக்கு மகேஷ் சேனநாயக்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தமிழ் பெயர்களும் வந்து இதுல வந்து காணப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி புதிய ஜனநாயக முன்னணி ரணில் அவர்களுடைய சார்பில் அந்த டீம் இருக்கு அதுல செந்தில் தொண்டமானவர்களுடைய பேர் கூட இருக்கு இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 பேரோட பேர் இருக்கு பாத்தீங்கன்னா தினேஷ் குணவர்தன ஷியாமலா பெரேரா முகமது ஃபைசர் முஸ்தபா ஃபைசர் முஸ்தபா எல்லாம் இவருடைய நேம்ல இருக்கு டிரான் அலஸ் இருக்காரு முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அவர்கள் இருக்காங்க செந்தில் தொண்டமான் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் அதுக்கப்புறம் ரவி கருணாநாயக்க தலதா அத்துக்கோரல முகமது முஸ்தபா அன்வர் நிசங்க நானேக்கார சாகல் அபே விக்ரம அப்புறம் ஸ்ரீபால் அமரசிங்க தமயந்தி ஜெயசேகர் இப்படின்ட்டு இப்படி இதுலயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியாத நேம்ஸ் இருக்கு நமக்கு பாப்புலர் ரொம்ப பெரிய பெரிய செலிபிரிட்டி நேம் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் பட் ரொம்ப ஆட்கள் தெரியாத பெயர்களை வந்து சொல்லல இப்ப இவங்க நேஷனலிஸ்ட் பட்டியல் வெளியிட்டது மாத்திரம் இல்லாம பொது தேர்தலுக்கு வந்து இப்ப எல்லாம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்குள்ள காலநிலை சீர்கேடுகள் இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கு அதோட இன்னைக்கு காலையில பார்த்தேன் ஒரு முக்கியமான மீடியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு நம்ம நாட்டில் கண்டிக்கிய காலையில் மாதிரி நியூஸ் போட்டிருக்கேன் பாருங்க இதுல வந்து 18 பேர் காயத்துக்கு பதிலாக டைட்டில் அடிச்சிருந்தாங்க 18 பேர் பலி அப்படின்னு சொல்லிட்டு 18 பேர் பலியுண்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு திடீர்னு போய் பார்த்தா உள்ளுக்கு நியூஸில் கீழே 18 பேர் காயம் அப்படின்ட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ எங்களுடைய சேனலோ யாருடைய சேனலோ அந்த தம்னைல் மூலமாக அதிகமாக வியூஸை வந்து கவர்றதுக்காக பொய் பொய்யாக போடாதீங்க அப்படி ஒரு பொழைப்பு நமக்கு தேவையில்லை சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா ட்ரெடிஷ்னல் மீடியா பிரிண்ட் மீடியா எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி வேண்டாமே உண்மையை சொல்லுங்கள் உண்மையை பேசுவோம் நம்ம வியூஸுக்காக நம்ம பேசணும்னா நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ வேணாலும் நம்ம போடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை நியூஸ் வேணாலும் போடலாம் நமக்கு மீடியாவுக்குன்னு ஒரு எத்திக் இருக்கு அதாவது ஒரு தர்மம் இருக்கு அந்த தர்மத்தை நம்ம காப்பாற்றணும்னா நடக்கிறத சொல்லிட்டு போவோம் ஒரு ஒரு பிழையான விஷயத்தை கொடுத்து மக்களை திரும்பி பார்க்கணும்னு வச்சு பொய்யா வந்து செய்திகளை போட்டு வதந்திகளை பரப்பாதீங்க உண்மையை விட வதந்தி குயிக்காக பரவிடும் நார்மலி நமக்கு ஒரு வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா ஒரு செய்தி வருது அதை பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் யார் கூட கால் வந்தால் கூட கால் பேசினா கூட பொறுமையாக கேட்டு பதில் சொல்கிற அளவுக்கு பொறுமை இல்லாத ஜெனரேஷனில் அந்த மாதிரியான ஒரு வளிமண்டலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் வதந்திகளை நம்பி பேசாதீங்க ஊருக்கு போய் ஊர்களெல்லாம் போய் அரசியல் பேசும்பொழுது அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும் ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்ட அரசியல் வேறு ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட அரசியல் வேறு அதனால் பார்த்து செய்திகளை வந்து பரப்புங்க செய்திகளை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் செய்திகளை தான் கொண்டு வந்தேன் நேஷனலிஸ்ட்டில் உங்களுக்கு ஷாக்கிங்காக கொடுத்த என்னப்பா இவர் நேம் எல்லாம் இருக்கு இந்த கட்சியில் அப்படின்னு நினைச்சா யாராச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்